முன்னாள் அமைச்சர் பொன்முடியின் மேல்முறையீடு வழக்கில் திமுக வழக்கறிஞர் மூத்த வழக்கறிஞராக இருக்கக்கூடிய இளங்கோ அவர்கள் செய்த மிகப்பெரிய சம்பவம், அதனைத் தொடர்ந்து உச்சநீதிமன்ற நீதிபதி அவர்கள் அந்த மனுவை பார்த்துட்டு கொந்தளிச்சு அவர் செய்த செயலால் திமுக வழக்கறிஞர் கதி கலங்கி போயிட்டாரு. அது என்ன நடந்திருக்கு, அப்படி என்னதான் அந்த மனுவில் பண்ணியிருக்காரு என்பதை பற்றி தெளிவாக நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம். உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய பொன்முடி அவர்களுக்கு உயர்நீதிமன்றம் பரபரப்பான ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க. 3 ஆண்டுகள் சிறை தண்டனை, 50 லட்சம் அபராதமும் விதித்து அதிரடியாக தீர்ப்பு கொடுத்தாங்க. இப்போதைக்கு உங்களுடைய கைது மட்டும் ஒரு 30 நாளைக்கு நிறுத்தி வைக்கிறோம். உங்களால் முடிஞ்சா நீங்கள் உச்சநீதிமன்றத்தில் போயிட்டு மேல்முறை பண்ணி நீங்கள் இந்த வழக்கிலிருந்து வெளியே வந்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனைத் தொடர்ந்து அவசர வழக்காக எடுத்துக்கொள்ள வேண்டும் என உச்சநீதிமன்றத்தில் பரபரப்பாக அவருடைய வழக்கறிஞர் வந்து ஜாமீன் மனுவை போட்டார். அந்த மனுவு போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த மனுவில் வந்து பொய்யான தகவலை வந்து எழுதியிருப்பதாகவும், அதனைத் தொடர்ந்து இது அமைச்சர் பொன்முடி அவர்களுக்கு பொருந்தாத வகையில் இருக்கு என உச்சநீதிமன்ற நீதிபதி அவர்கள் சரமாரியாக கேள்வி எழுப்பியிருக்காரு. அதனைத் தொடர்ந்து இந்த வழக்கை அவசர வழக்காக எடுத்து விசாரிக்கணும்னு இவங்க வந்து பரிந்துரை செஞ்சுருந்தாங்க. பட் இருந்தாலுமே அதெல்லாம் கண்டுக்காத உச்சநீதிமன்ற நீதிபதி அவர்கள் அவருடைய மனுவில் வந்து என்ன இருக்கு, இப்போ அமைச்சர் பொன்முடி மீது என்ன குற்றங்கள் இருக்கு, எதற்காக உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு பண்ணியிருக்காங்க, அது எதன் அடிப்படையில் அவரை வந்து விடுதலை செய்ய வேண்டும், என்ன சாட்சிகள் வச்சிருக்காங்க என்பதை முதற்கொண்டு உச்சநீதிமன்ற நீதிபதி அவர்களிடம் அந்த மனுவில் வந்து இவங்க வந்து எழுதி அனுப்பணும். பட் வந்து திமுக வழக்கறிஞர் இளங்கோ அவர்கள் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா அது பொய்யான முறையில் எவிடன்ஸ் கொடுக்கப்பட்டுள்ளதாகவும், அதனைத் தொடர்ந்து அவர் அது எழுதியிருக்கும் விஷயம் வந்து பொருந்ததாக இருக்குது என உச்சநீதிமன்ற நீதிபதி அவர்கள் கண்டுபிடிச்சிட்டாரு. அதனைத் தொடர்ந்து தான் இப்போ இந்த பொன்முடியின் இந்த மேல்முறையீடு வழக்கு அடுத்த கட்டத்தை நகருமா இல்லை வந்து இப்படியே இருக்குமா என்பதுதான் அடுத்த கட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட் வந்து உச்சநீதிமன்ற நீதிபதி அவர்கள் கொடுத்திருக்காரு. கண்டிப்பாக இந்த வழக்கில் இன்னும் நிறைய மாற்றங்கள் வரப்போகிறது. நீதிமன்றம் கொடுத்திருக்கிறது வெறும் 30 நாட்கள் அவகாசம் தான். அந்த 30 நாட்களில் கிட்டத்தட்ட ஒரு 10 நாட்கள் பக்கம் இப்போ முடிவுக்கு வந்துவிட்டது. அடுத்தது பொன்முடி அவர்கள் என்ன பண்ண போறாரு, எப்படி இந்த வழக்கை வந்து அவசர அவசரமாக விசாரிக்க வைக்க போறாரு, இல்லை வேற ஏதாச்சும் திரும்பவும் பண்ணுவாங்களா நம்ம நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இதே மாதிரி தான் வேலூர் நீதிமன்றம் விசாரணை பண்ணிகிட்டே இருக்கும்போது ஏகப்பட்ட சாட்சிகளை வந்து பொய்யான முறையில் வந்து நீதிமன்றத்தில் நிற்க வைக்கப்பட்டு அதன் மூலியமாக தான் அமைச்சர் பொன்முடி அவர்கள் வெளியே வந்தார்னு தெரிஞ்சு தான் உயர்நீதிமன்றமே அவருடைய விடுதலை ரத்து செஞ்சு அவருக்கு தண்டனை கொடுத்துருக்காங்க. அதனைத் தொடர்ந்து உச்சநீதிமன்றமும் அதே மாதிரி நடத்துமா இல்லை வந்து இவருடைய வழக்கை சீரியஸாக எடுத்துக்கொண்டு அமைச்சர் பொன்முடி அவர்கள் மீது தவறு இருக்கிறது என இந்த வழக்கை வந்து தள்ளுபடி செய்வாங்களான்றதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆனால் பொன்முடி தரப்பிலிருந்து அவருடைய வழக்கறிஞர் இளங்கோ அவர்கள் என்ன சொல்ல போகிறாரு, எப்படி இந்த வழக்கை வந்து விசாரிக்க போகிறது மட்டும் இல்லாமல் எப்படி நீதிமன்றத்தில் வாதாட போகிறாரு பொறுத்து தான் பொன்முடி அவர்கள் வெளியே வராரா இல்லை வந்து மீண்டும் வந்து அவர் செந்தில் பாலாஜியுடன் இணைந்து புழல் சிறையில் வந்து அவருடைய பயணத்தை தொடங்குவாரா என்பதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். மக்களே, இப்போது வரைக்கும் அமைச்சர் பொன்முடியின் வழக்கு கேள்விக்குறியாக தான் இருக்குது. உச்சநீதிமன்றம் அடுத்த கட்டம் என்ன மூவ் பண்ண போகிறாங்க, எப்படி பொன்முடி அவர்கள் இந்த வழக்கை வந்து விசாரணை பண்ண வைக்க போகிறாரு வேக வேகமாக என்பதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். மக்களே, தற்பொழுது பொன்முடியின் மேல்முறையீடு வழக்கில் அந்த மனுவில் பொய்யான முறையில் வந்து இளங்கோ அவர்கள் வந்து தகவலை பதிவிட்டதால் உச்சநீதிமன்ற நீதிபதி அவர்கள் சரியான கோபத்தில் இந்த வழக்கை நிறுத்தி வைக்கப் போவதாகவும், இதனை குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன, அவர் செய்தது சரியா இல்லை என்பதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.